எளிய சமன்பாட்டை ரெண்டு படிகளில் தீர்க்கும் முறையைத்தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். நமக்கு கழித்தல் 16 சமம் எக்ஸின் கீழ் 4 கூட்டல் 2 அப்படிங்கிற சமன்பாட்டில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தானே? சரி, இப்போது எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணாம என்ன செய்யணும் அப்படின்னா, சமன்பாட்டுக்கு ஒரு பக்கமாக எக்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி சமன்பாட்டை மாற்றி அமைக்கணும். அதுக்கு முதல்ல நாம் ரெண்டை நீக்கிடணும், அதாவது ரெண்டை கழிக்கணும்னு சொல்கிறேன். ஆனால் ரெண்டை சமன்பாடோட ஒரு பக்கத்தில் மட்டும் கழிக்க முடியாது, ரெண்டு பக்கமும் கழிக்கணும் இல்லையா? ஆமாம், ஏன் அப்படி செய்யணும்? ஏன்னா இது ஒரு சமன்பாடு இல்லையா? சமன்பாடோட வலது பக்கம் என்ன மாதிரி செயலை செய்கிறோமோ அதே தான் இடது பக்கமும் செய்யணும். வலது பக்கம் எக்ஸின் கீழ் 4 கூட்டல் 2க்கு கீழே கழித்தல் 2ன்னும், இப்போது சமன்பாடோட இடது பக்கம் கழித்தல் 16க்கு கீழே கழித்தல் 2ன்னும் போட போகிறோம். அப்படின்னா கழித்தல் 16ம் கழித்தல் 2ம் கழித்தல் 18ன்னு ஆயிடும். அதுக்கப்புறமா இப்போ நமக்கு கழித்தல் 18 சமம் எக்ஸின் கீழ் 4 அப்படின்னு கிடச்சிருக்கு. கூட்டல் 2ம் கழித்தல் 2ம் அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு அங்கே 0 அப்படிங்கிற விட கிடைக்கும். ஆனால் நாம் அதை போடணுங்கிற அவசியமே கிடையாது. சரி, இப்போ நாம் எக்ஸோட மதிப்பை தானே கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுறோம். அப்போது மறுபடியும் சமன்பாட்டோட ரெண்டு பக்கமும் 4ஆல் பெருக்கணும். இங்கே யாராவது சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் ஏன் 4ஆல் பெருக்கல் செய்கிறேன்? ஏன்னா வலது பக்கம் எக்ஸின் கீழ் 4 × 4 அப்படின்னு எழுதும்போது தொகுதினாலும் பகுதினாலும் வழக்கம் போல அடிபட்டு போயிடும். அப்போ நமக்கு 4 × 18 சமம் எக்ஸ் அப்படின்னு கிடைச்சிடும். இதை நான் தனியாக எழுதுறேன், அதாவது 18 × 4. 4 × 8 32, 2 இங்கே போட்டுட்டு 3 மேலே கொண்டு போகிறோம். அதே மாதிரி 4 × 1 4, 4 × 3 7, அப்போது 72 கிடச்சிருக்கு. ஆனால் நமக்கு கிடச்சிருக்கிறது 4 × 18 சமம் எக்ஸ் இல்லையா? அப்படின்னா எக்ஸ் சமம் −72 அப்படின்னு வரும். சரி, இப்போ நாம் எக்ஸோட விடையை கண்டுபிடிச்சாச்சு. இப்போது இது சரியான விடைதானான்னு நாம் சரிபார்க்கறதுக்கு நமக்கு கொடுக்கப்பட்ட சமன்பாட்டில் இந்த எக்ஸோட மதிப்பை பிரதியிட்டு பார்க்கலாம். அதாவது கழித்தல் 16 சமம், இதோ இந்த எக்ஸுக்கு பதிலாக நாம் கண்டுபிடிச்ச கழித்தல் 72, அதன் கீழே 4 + 2. நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி 4 × 18 72 இல்லையா? அதனால் கழித்தல் 18 + 2. இப்போது இடது பக்கம் கழித்தல் 16 சமம் வலது பக்கம் கழித்தல் 16. இங்கே இடது பக்க மதிப்பும் வலது பக்க மதிப்பும் சமமாக இருக்குது பாருங்கள். அதனால் எக்ஸ் சமம் கழித்தல் 72 அப்படின்னு சொல்லும்போது வலது பக்க மதிப்பும் இடது பக்க மதிப்பும் கழித்தல் 16க்கு சமமாகுது. இது மூலயமா எளிய சமன்பாட்டை இரு படிகளில் தீர்க்கும் முறையை நாம் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா? இதே மாதிரி கணக்குகளை நீங்கள் வீட்டுக்கு போய் செஞ்சு பார்த்தீங்கன்னா அது எப்போவுமே மறக்காமல் மனசுலேயே இருக்கும்.